हाँ भैया बाय, या हैव अ नाइस डे, थैंक यू सो मच। रुको रुको रुको, डोंट गो लाइक दिस। व्हाई? वांट टू हैव सम कॉफी? या या या, दे गिव मी। या दे गिव मी। डू यू वांट टू हैव सम ब्रेकफास्ट? नो दैट्स फाइन, नो मैन, इट्स आई एम गेटिंग लेट, दैट्स फाइन, नो इश्यूज। बाय भैया, बाय बाय। லைட்டாக வந்து வெயில் எட்டி பார்க்குது. மழை விட்டுருக்கு, இதுதான் கரெக்டான டைம், அப்படியே கிளம்பி ஓட்டுருணும். மழை போதும்ல, உங்களுக்கு என்ன தோணுது, இன்னும் மழை வேணுமா? நானே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து இன்றைக்கி தான் குளிச்சே இருக்கேன். இவனுங்க ரோட்டில் இருக்க தண்ணியெல்லாம் மூஞ்சில் அடிச்சுட்டு போகிறான், குளித்ததுக்கே வேஸ்ட்டாக போயிடும். எப்பாடி பார்த்து போங்கடா. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புவேன். நம்ம ஏன்னா காசு கொடுத்து தான் சாப்பிடுவோம், பட் லைக் என்ன சொல்கிறது, இட்ஸ் எ சைன் ஆஃப் ஜஸ்ட் அவங்களுக்கு, லைக் இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல, நான் வருவாங்க சாப்பிடுவாங்க காசு கொடுத்துட்டு போவாங்க, நம்ம அட்லீஸ்ட் லைக் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு குட் மேனர்ஸ், ஒரு நல்ல ஜெஸ்டர். நீங்களும் வந்து இந்தமாதிரி ஹோட்டலில் எதுனா போனீங்க சாப்பிட்டீங்கன்னா ஜஸ்ட் தேங்க்யூ சொல்லுங்கள், வெயிட்டர் இருப்பாங்க, தேங்க்ஸ் சொல்லுங்கள், அதுவே ஒரு பெரிய இதுவாக இருக்கும் அவங்களுக்கு. லைக் நம்ம எதுவும் பெருசாக பண்ணுற வேணாம், அவங்கள மதித்து அவங்ககிட்ட பேசுகிறோம்னு நினச்சாலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் என்னை பாசிட்டிவாகவே வச்சுருக்கோம், அதனால தான் நான் அது பண்ணுறேன். ஸோ நீங்களும் பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், அது ஒரு தனி ஃபீல் தான் மக்களை. நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன கேட்டிங்கன்னா வீசாலாம் எப்படி, பாஸ்போர்ட் இருக்கா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிங்க. கொரோனா டைமில் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னா, அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து வீசா தேவை. நான் சென்னையிலேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா எம்பசிஸ்லாம் கால் பண்ணி கேட்டேன், கான்சுலேட் சென்னையில் இருக்கிறது, தாய்லாந்து, மியான்மர், நேபாள் அலோவ் பண்ணுறாங்க, அது நோ இஷ்யூஸ். இது பார்த்தீங்கன்னா பூட்டானு, ஸோ எல்லாமே வந்து நான் கேட்ட வரைக்கும் எம்பசியில், சென்னையில் இருக்க எம்பசிஸில் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, லைக் லேட் டிசம்பர் ஆர் லைக் ஜான் 2022 ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு முக்கியமான கடுப்பு இப்போ என்னென்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா கொரோனாவோட நியூ வேரியண்ட்டு ஓம்னிகான், அதுதான் வந்து எனக்கு பயங்கரமாக கடுப்பு ஏற்றுறது இப்போது. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ஒருத்தருக்கு இருக்குது, மேபி ஆஸ்திரேலியா க்ளோஸ் பண்ணலாம், ஐ மீன் ஓப்பன், இப்போ க்ளோஸில் இருக்கு, ஓப்பன் பண்ணாமல் போகலாம். பயங்கரமாக கடுப்பாக இருக்குது இப்போது, ஓப்பன் பண்ணிருவாங்க அப்படின்றதுனால தான் நான் கிளம்பியிருக்கேன். ஸோ விசாஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணு போகிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ இ விசா அப்ளை பண்ணிக்கலாம், ஸோ ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், நம்ம நேரில் போய் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி இன்கேஸ் எல்லா பெண்களும் நேரில் வர வேண்டாம், பட் ஆஸ்திரேலியா மட்டும் எப்படின்ட்டு, ஏன்னா அவங்க சொன்னது வந்து நம்ம நேரில் வரணும்ன்ட்டு. இப்போ பார்ப்போம் அது என்ன கதைன்ட்டு. ஒரு ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புதுசு புதுசான சேலஞ்சஸ்லாம் நம்ம எதிர்பார்ப்போம், அது எதிர்பார்த்தே தான் இருக்கணும். நம்ம எதிர்பார்க்காம திடீர்னு வந்தால் தான் நமக்கு அது கஷ்டமாக தெரியும், நமக்கு ஏதோ ஒன்று வரப்போகுது ஸோ அப்படின்னு நமக்கு தோணணும். நல்லதாகவே வரப்போகுதுன்னே நினச்சிட்ருக்கணும், அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும்தான் வந்து லைக் சக்ஸஸை நோக்கி நம்மளை கூப்பிட்டு போகும். எப்பயுமே வந்து தைரியத்தை விட்டுறக்கூடாது, நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. எல்லா சுச்சுவேஷன்ஸும் வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும்,
எல்லாமே வரும். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து லைக் என்ன சொல்கிறது அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சொல்யூஷன் தேடுமே தவிர நடந்த விஷயம் அப்படியே உக்காண்டிருக்கக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இப்போ தான் நான் கற்றுக்கிட்டே வரேன். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு லைக் எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருப்பேன். நடந்துடக்கூடாது. ஏன் இந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட சைக்கிள் கோளாறு கொடுத்துருமா, மிகிசி கைவிட்டுருவாளா, எதனா ஆகிடுமான்னு பயந்துகிட்டே இருந்தேன். பட் அந்த மாதிரி எப்பயுமே நினைக்கக்கூடாது. நீங்கள் எது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ எப்பயுமே வந்து கஷ்டமான டைம்லையும் பாசிட்டிவாக நினைங்க. டெஃபினட்டாக அதுக்கு ஈஸி சொல்யூஷன் டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிடும். అలాగే పోతా ఉన్నా టూరిస్ట్లాగా ఎంగ మంత్ పడుతుందా? ఇక్కడ రెండు నెలలు పడుతుంది, రెండు మాసం పడుతుందా? ఏ స్టేట్? ఆంధ్ర, తెలంగాణ. తెలంగాణ, మధ్యప్రదేశ్. ఢిల్లీ పోతాం. ఢిల్లీ నుంచి ఒక యూటర్న్ వేసి వెళ్తాను. ఢిల్లీ నుంచి నేపాల్ అంటే యూపీ, ఉత్తరాఖండ్. ఉత్తరాఖండ్, అలాగే. అప్పుడు இப்போ தான் இந்த லாரிக்காரன்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா லைக் அந்த நெல்லூர் ஹைவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் ஃப்ளட் ஆகிற காரணத்தினால அந்த பிரிட்ஜு. ஸோ ரிஸ்க்குன்ட்டு அந்த ரூட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதான் இந்த பக்கம் எல்லா வண்டி பார்த்திங்கன்னா லாரி எல்லாம் இந்த பக்கம் வருது. எனக்கு அப்பயே நான் யோசித்தேன் ஏன் நம்ம இந்த ரூட் எடுத்தோம், இவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு. பட் என் மைண்டுக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரில, இப்போ தான் புரியுது. லைக் நம்ம எடுக்கிற மனசு என்ன சொல்கிறோ, நம்ம எடுக்கிற ஒரு ஒரு டிசிஷனும் ஒரு கோர்வையில் இருக்கணும். அதுதான் அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த பாசிட்டிவ் வைப். எனக்கு என்ன தெரியும் அந்த இடம் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கோன்ட்டு, இப்போ அவங்க சொன்னதுனால தெரியும். பட் என் மைண்டுக்கு இந்த ரூட்டை நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி தான் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த வேலை வேணால் பாருங்கள், அந்த பாசிட்டிவ் வைப்போட. ஏன்னா இதெல்லாம் எனக்கு சொல்லி சொல்லி அனுப்பிச்சாங்க எங்கள் வீட்டில். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி தான் எப்பயுமே உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகும். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். நம்புங்க, உங்களை நம்புங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. அந்த நம்பிக்கை, பாசிட்டிவிட்டி ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறது, பாசிட்டிவிட்டி இன்டு யுவர் பிலீஃப் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். சக்ஸஸ் வந்து ஈஸியாக கிடச்சிடாது, கஷ்டப்படணும் நம்ம. நிறைய விஷயம் வந்து அடி வாங்குவோம், அந்த அடிபடுறதுல இருந்தால் நம்ம கற்றுட்டு மேலே எழுச்சி வரணும். வந்து மைடூக்கர் போகிறோம். அது எங்கே 26 கிலோமீட்டர். அங்கேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுப்போம் நம்ம கந்திக்கோட்டாக்கு. பச பசேல்னு விவசாய பூமி,
அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோப்பு, அதனால நம்ம பொறுமையாக போவோம். வெயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டு போகுது எனக்கு, பக்கு பக்கு இருந்து ஒரு ஒரு வாட்டியும் வெயில் போகும்போதும் அது க்ளவுட்ஸ் அதை கவர் பண்ணி கவர் பண்ணி ரொம்ப வருது. மழை மட்டும் பெய்யக்கூடாது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செட்டு ட்ரெஸ் இருக்குது, இல்லை மொத்தமாக வந்து 6 டீஷர்ட்டு, 3 ஷார்ட்ஸு, 1 ட்ராக்கு, 1 ஜீனு. மேபி எதனா ஒரு நல்ல இதுக்கு போகிறேன், லைக் டூர் போகிற இடத்துல கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 1 டீஷர்ட், ஐ மீன் யா 1 டீஷர்ட்டும் 1 ஜீன் மட்டும் வச்சுருக்கேன். அதில் மொத்தம் 3 இது நான் போட்டுட்டேன். அதெல்லாம் துவைக்கணும், எனக்கு துவைக்கவே இடம் கிடைக்கல. குளிக்க வந்து 2 நாள் கழித்து நான் இன்றைக்கி தான் குளிச்சிருக்கேன். கிரீன் இந்தியா அதுதான் அங்கே போர்டில் போட்டிருக்கு. அந்த வியூ அப்படியே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த மவுண்டனு, பட் அந்த நேரில் பார்க்க அப்படி இருக்குது, கொல்ல அழகு அது. அப்படியே இங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு. ஸோ வாங்க போவோம். SOS தெரியுதா? இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி 10 கிலோமீட்டர்ஸ் இது வந்து நான் பார்க்குறேன். இது ஒரு நல்ல விஷயம். இது நிறைய பேர் ஹைவேல போகிறவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரில, பைக்கில் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிருந்தாலும் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், ஏன்னா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா இது எமர்ஜென்சி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நேராக போனால் வந்து நம்ம ஹைதராபாத் போயிடலாம், பட் நம்ம தான் கந்தி கொட்டா போகிறோம்ல. ஸோ மடுக்கூர் அப்படின்ற இடத்துலேருந்து இப்போ நம்ம இங்கே கட் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கதா தெலுங்கு தெலுசு நேபாள் எழுத்தா வந்தேன். தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒக்கடே வெள்தான். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நமக்கு ஸ்டே கிடச்சிருச்சு, எங்கேன்னு பார்த்தா அவங்களுக்கே தெரியல. ஆமாம், கோவிலில் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஸ்டே கிடச்சிது. இங்கே சபரிமலை சாமிங்கெலாம் இங்கே இருக்காங்க, அவங்களோட அப்படியே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு கேட்டேன். சரி, அவங்களும் வந்து அப்படியே ஒத்துக்கிட்டாங்க, பண்ணிக்கலாம் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ட்டு. கடப்பாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மயிலாவரம் டேம் இருக்கும், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து இன்றைக்கி கவர் பண்ணிட்டேன்.
அண்ட் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹண்ட்ரட்ன்றது ஒரு டார்கெட் வந்து 110 பண்ணிவிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா 40 kg வெயிட்டை வச்சுட்டு சைக்கிளில் லோடில் ஆ ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ரோட் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நம்ம டெய்லி 100 கவர் பண்ணலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ கீப் வாட்சிங் மை நெக்ஸ்ட் வீடியோஸ், டெய்லி விளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை, டேக் கேர்.